ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நாம் மார்கழியினுடைய சிறப்பு பாடல்களான திருவெம்பாவையையும் திருப்பாவையையும் சிந்தனை செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு மார்கழியினுடைய 16வது நாள், 2024 ஆண்டினுடைய துவக்க நாள். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டை அன்போடு தெரிவித்து மகிழ்கின்றேன். இந்த 2024 நம் எல்லோருக்கும் நல்ல ஆண்டாக, ஆரோக்கியமான ஆண்டாக, மன மகிழ்ச்சியான ஆண்டாக அமைய எல்லாம் அல்ல இறைவனை உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து மகிழ்ந்து கொள்ளலாம். இன்றைய நாளில் நமக்காக மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடிய திருவெம்பாவை பாடல் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு வருவோம். அதற்கு பிறகு அப்பதிகத்தினுடைய சிறப்புகளையும் அதனுடைய விளக்கங்களையும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க. முன்னிக் கடலை சுருக்கி எழுந்து உடையாள், என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள், இட்டிடையின் மின்னிப் பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பில் சிலம்பித் திருப்புருவம், என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள், தண்ணிற் பிரிவிலா எங் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே, என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். இந்த பதிகத்துல மழையை அம்பாளோடு ஒப்பிட்டு, அந்த அம்பாளை இறைவனோடு ஒப்பிட்டு, கருணையை மழையென பொழிக அப்படின்னு நமக்கு கேட்கிறார். முன்னிக் கடலை சுருக்கி, மழை எப்படி பொழிகிறது அப்படிங்கிறத இன்றைக்கு விஞ்ஞான பூர்வமாக நாம் ஆராய்ச்சி செய்து தெரிந்து கொண்டாலும், ஒரு காலத்தில் நம்முடைய அருளாளர்கள் அனைவருமே இந்த மழையை பற்றி பாடியிருக்கின்றார்கள். அது திருமூலராக இருக்கட்டும், மாணிக்க வாசகராக இருக்கட்டும், ஏன் ஆண்டாள் நாச்சியார் கூட மழையை பற்றி மிக அழகாக நமக்கு பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையிலே மாணிக்க வாசக சுவாமிகள் மிக அழகாக சொல்கின்றார், கடலில் இருக்கக்கூடிய நீர் எல்லாவற்றையும் மேலே அப்படி ஆவியாக இழுக்கும். அது இழுத்தது போக பாக்கி இருக்கிற தண்ணி தான் கடல்ல இருக்கான். அப்ப எந்த அளவுக்கு அது இழுக்கும், எவ்வளவு தண்ணி கடல்ல இருக்கு, கடலுக்கு எவ்வளவு நீர் வந்து சேருகிறது, நீரினுடைய ஆளுமை எப்பேற்பட்டது அப்படிங்கிறத நமக்கு மிக அழகாக படம் பிடித்து காட்டினார் போல காட்டுகிறார். பறந்து விரிந்து இருக்கக்கூடிய பெரும் கடல், அந்த கடல்ல இருந்து ஆவியாக நீர் அப்படியே மேலே போகுது. மேலே செல்லக்கூடிய அந்த நீர் எல்லாம் என்ன ஆகுதான், அப்படியே கருத்து 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 கரிய மேகங்களாக ஆங்காங்கே கூட்டமாக நிற்கிறது. அந்த கரிய மேகங்களின் மீது அப்படி தென்றல் காற்று வீசிய உடனே அது குளிர்ந்து மழையாகி பூமிக்கு நம்மை வந்து மீண்டும் நல்ல தண்ணீராக சேர்கின்றது. இதுதான் மழை நமக்கு பொழிகின்ற நிகழ்வு. இப்போ இந்த மழையை அருள் மழையாக நமக்கு ஆக்கி காட்டுகிறார். எப்படி? இந்த கடல்ல இருந்து மேலே போய் கரிய நிறத்தில் மாறுகிற அந்த மேகம் யாரை போல இருக்கிறதா, அம்பாளை போல இருக்கிறது அப்படின்னு நமக்கு சொல்றார். அம்பாள் எப்படி இருக்கிறாள், கரிய நிறத்தில் இருக்கிறாள். அவளுக்கு ஷியாமளா அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. காளி அப்படின்னு நாம் அம்பாளை சொல்றோமே, ஏன், கரிய நிறத்தில் இருப்பதனால் அவளுக்கு காளி அப்படிங்கிற பேரும், அவள் கருவண்ணத்தில் இருப்பதால் ஷியாமளா அப்படிங்கிற பெயரையும் பெற்றிருப்பவள் அம்பிகை. அந்த அம்பிகை அப்படி கரிய நிறத்துல மேகக்கூட்டத்தை போல அங்கே இருக்கிறாள். மழையினுடைய ஒவ்வொரு பாகத்தையும் அதை அப்படியே அம்பாளோட ஒப்பிட்டு சொல்லுகிறார். மழை பெய்யும் போது மின்னல் வெட்டம், அந்த மின்னல் எப்படி இருக்குதான், அம்பிகையினுடைய இடை போல இருக்கிறதா. இடியினுடைய ஓசை கேட்கும், அந்த இடி எப்படி இருக்கிறது, அம்பிகையினுடைய பாத சிலம்பிலிருந்து வருகின்ற ஓசை போல இருக்கின்றது. இப்படிப்பட்ட அருள் மழையை பக்தர்களுக்கு பொழிகின்ற, அம்பிகையோடு இணைந்து காட்சி தருகின்ற பெருமானே யாரு, இப்ப சிவபெருமானுக்கு வந்துட்டார். சுவாமியும் அம்பாளும் இணைந்துதான் அர்த்தநாரி ஸ்வரூபரா நமக்கு இருக்கிறாங்க. அப்படி இணைந்து இருக்கிற பெருமானே, எங்களுக்கு அருள் மழையை பொழிக, நாங்களும் இந்த அழகான அருள் குளத்தில் நீராடி அம்பிகையினுடைய பேரொருளையும் உன்னுடைய பெரும் கருணையையும் வேகமாக பெறுவதற்கு எங்களுக்கு அருள் செய்க அப்படின்னு எம்பெருமானிடத்திலே விண்ணப்பம் செய்வதாக இந்த அழகான பதிகத்தை நமக்கு அருளி செய்திருக்கிறார் மாணிக்க வாசகர். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், மார்கழி நீராடல் அப்படிங்கிறது ஏதோ குளத்தில் குளிப்பதோ, ஆற்றில் குளிப்பதோ, அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணீரில் குளிப்பதோ கிடையாது. இறைவனுடைய அருள் என்கின்ற நீரில் நாம் முழுமையாக நனைய வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் நம்மை இவ்வாறு ஆற்றுப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய 16 நாளுக்கு உரிய பாசுரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம்.
பாசுரம் சொல்லக்கூடிய சிறப்புகளை அதை தொடர்ந்து நாம் சிந்தனை செய்யலாம். வாங்க. நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே, கொடிதோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ் திறவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை, மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயில் எழப் பாடுவான், வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். ஏற்கனவே ஒரு 15 பாடல்களாக இவர் நம்மளை என்ன பண்றாரு, எழுப்பி கொண்டேதான் இருந்தார். உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆயர் சிறுமிகளை எழுப்புவதாக நம்முடைய ஆன்மாவை எழுப்பி காட்டினாள் ஆண்டாள் நாச்சியார். இன்றைக்கு 16வது பாசுரம். இந்த 16வது பாசுரம் துவங்கி அடுத்து ஒரு 7 பாசுரங்கள் கிட்ட நாச்சியார் தன்னோடு வந்த தோழியர்களை எவ்வாறு இறைவனிடத்திலே ஆற்றுப்படுத்துகிறார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நமக்கு வர்ணித்து காட்டுகின்றார். இந்த தோழியர்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுப்பி முடிச்சாச்சு. எழுப்பி முடித்தவர்கள் எல்லாருமா கிளம்பி எங்கே வந்தாச்சு, நந்தகோபரினுடைய அரண்மனையினுடைய அந்த வாயிலுக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். அரண்மனை வாசலுக்கு வந்துட்டாங்க. கிருஷ்ணன் குடியிருக்கக்கூடிய இடம் ஒரு கோயில் அப்படின்னா நந்தகோபரினுடைய அரண்மனை தான் இப்போது இவர்களுக்கு கோயில். இவங்க கண்ணனை தானே பார்க்க வர்றாங்க. அப்போ கண்ணனை போய் உள்ள பார்க்கணும்னா அரண்மனையில் பலரையும் கடந்து சென்று பார்க்க வேண்டும். ஆன்மா பரமான்மாவை போய் சேர வேண்டும் என்றால் பல தடைகள் வாசலிலே நிற்கும். அதை கடந்து சென்றால்தான் இறைவனை நாம் காண முடியும், அடைய முடியும் என்பதை மிக அழகாக இந்த பாசுரத்தில் நமக்கு காட்டுகிறார் ஆண்டாள் நாச்சியார். எல்லாரும் போயாச்சு, கதவு கிட்ட வந்தாச்சு. வந்த உடனே அங்கே ஒரு வாயில் காப்பாளன் நிற்கிறார். இந்த வாயில் காப்பாளனோடு பேசுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. நந்த கோப்பர் எவ்வளவு பெரியவர், மிகப்பெரிய அரண்மனை, அந்த அரண்மனையில் ஒரு வாயிற்காப்பாளன் நின்று கொண்டிருக்கின்றார். அவர் அனுமதித்தா தான் இப்போ உள்ளே போக முடியும். நம்ம ஒரு மிகப்பெரிய மனிதரை பார்க்க போகிறோம், அப்போ வாசலில் அந்த கேட்டில் எப்படியும் கண்டிப்பாக வாட்ச்மேன் இருப்பார். அவரை பார்த்து நம்ம என்ன சொல்லணும், நான் ஏற்கனவே ஐயா கிட்ட பேசிட்டேன், எனக்கு ஐயா இன்னைக்கு வர சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் உள்ளே போய் எனக்கு இத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்களான்னு கேட்டுட்டு வந்து என்னை உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லணும். அதுதானே முறையானது. அவருக்கு என்ன தெரியும், தெரியாது. அப்போ அவர்கிட்ட பண்பாக நாம் பேசணும். சில பேருக்கு அந்த பண்பெல்லாம் தெரியாது. போனவுடனே அவரே என்ன வர சொல்லிட்டாரு, வாசலில் நீ யார் என்னை மறித்து நிற்கிறதுக்கு, போ அந்தாண்ட அப்படின்னு மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. ஆண்டாள் நாச்சியார் எப்பேற்பட்ட ஒரு ஒழுங்கான வாழ்க்கை துவத்தை நமக்கு காட்டுறாரு பாருங்க. நேராக போகிறார். போன உடனே அந்த காவலாளி நிற்கிறார். அந்த காவலாளியை பார்த்து சொல்கிறார், அப்பா வாயில் காப்பாளனே, உனக்கு நான் ஒரு செய்தி சொல்லிக்கிறேன், கேட்டுக்கோ. ஏற்கனவே முன்னமே வாய் நேர்ந்தான், நாங்கள் ஏற்கனவே கேட்டுட்டோம், இன்னைக்கு எங்களை எல்லாம் வர சொல்லி கண்ணனே சொல்லியாச்சு, அதனால் உள்ள போகும்போது போகாத, ஏன் போகிற, எதுக்கு போகிற அப்படின்னு எங்களை தடுத்து நிறுத்துவது போல தடை சொற்களை சொல்லாதே, எங்களை நல்ல முறையில் நீ உள்ளே அனுப்பிவை. அப்போ இதிலிருந்து இன்னொன்னே நாம் தெரிஞ்சுக்கணும், ஒரு செயலை செய்ய துவங்கும் போதே அந்த செயலை ஒருவர் செய்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட இதை செய்யாத, இதை வைக்காத, இது நடக்காது, இது இப்படி கிடைக்காது அப்படின்னு எதிர்மறையாக பேசுவதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த பாசுரங்கள் எல்லாம் நமக்கு தெய்வ பக்தியை மட்டும் கிடையாதுங்க, வாழ்வியல் முறைகளையும் நமக்கு கற்றுத்தருகிறது. இதைத்தான் நான் தொடர்ந்து பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கிறேன். பல வருடங்களாக நம்முடைய திருவெம்பாவை திருப்பாவை பதிகங்களில் வாழ்வியலோடு இது எவ்வாறு தொடர்பு பட்டு இருக்கிறதையும் சேர்த்து தான் நான் உங்களுக்கு விளக்கமாக கொடுக்குறேன். கேட்டவங்களுக்கு தெரியும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், ஒரு கோயிலுக்கே நம்ம போகிறோம் அப்படின்னா வாசலில் நிற்கிறவர் போ உனக்கு உள்ள ஒன்றும் கிடைக்காது அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், நீ போ பார்க்க முடியாது அப்படின்னா எப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்கள். அப்போது வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணும், நல்ல வார்த்தைகளாக இருக்கணும். முன்னமே வாய் நேர்ந்து விட்டானப்பா, ஏற்கனவே சொல்லிட்டாரு எங்களெல்லாம் வர சொல்லி, நாங்கள்லாம் உள்ளே போகிறோம், ஆயர் சிறுமிகள் எதற்காக போகிறோம், கண்ணனுடைய அன்பை பெறுவதற்காக போகின்றோம், நீ பாட்டுக்கு போகிற நேரத்தில் எதையாவது சொல்லி வச்சு எங்களை தடுத்து நிறுத்திடாத, அதனால் எங்களை நீ உள்ள அனுப்பு அப்படின்னு ரொம்ப அன்போடும் ஒரு மரியாதைத்துவத்தோடும், யாராயிருந்தாலும் மரியாதையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் தெரிவித்துள்ளார். ஒரு அழகான பாட்டுங்க இது. நான் நிறைய முறை இந்த பாட்டை நினைத்து வியந்திருக்கிறேன்.
பக்தியோடு சேர்த்து எப்படி ஒரு ஒழுக்கமான பண்பாடான பேச்சு திறனும் வேண்டும் அப்படிங்கிறதையும் நாச்சியார் தன்னுடைய பாசுரத்தில் காட்டுறார். பாருங்களேன், நாச்சியார் போய் ஒரு காவலன் கிட்ட இவ்வளோ தூரம் கேட்கணுமா அப்படின்னு நம்ம நினைப்போம். யாரா இருந்தா என்னங்க, பண்பாக பேசணும், அன்பாக பேசணும், மரியாதையாக அவர்களை நாம் நடத்தணும். கடவுளை அடைவதற்கு இதுதான் நமக்கு படிகள். இந்த படிகளை கடந்தோம்னா கண்ணனை நம்மால் கண்டிப்பாக அடைய முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா இந்த பாசுரத்தில் நமக்கு விளக்கி காட்டியிருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். இந்த பதிவுகளை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.